வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹேக் பண்ணி நம்ம கிளாஷ் போர்ட் ரேங்க்லாம் ஹீரோக்கு போயிருக்கான். ஆச்சு, ஹீரோக்கு அதே கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கான். என் வேறு லெவல் பண்ணியிருக்கானுவோ பார்த்தீங்கன்னா, அவனோட கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டேனானே, கொடுக்க மாட்டேன். நாங்களாம் லிஜெண்டு, அதாவது ஆட்டோ மேட்ச்லாம் விளாண்டா என்னமா பண்ணாம நீங்கள் அப்போ இருந்துச்சு. அதுக்கும் இந்த வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது மறந்துருப்பீங்க, கண்டிப்பாக மறந்துருப்பீங்க. அது அப்படியே போட்டு ஒரு லைக் அடிச்சு விட்டு ஒரு லைக்கை போட்டு விட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, அது யூசிங் ஹேக் அப்படின்லாம் கேட்டேன். அவனோ பயவாக்கி வாயை சுரக்க மாட்டான், அப்போ இத்தவங்க போய் அந்த ஒருக்கான அந்த மஞ்சள் கலர் கொண்டு வச்சுருப்பான், கொண்டு ஃப்ரீ அவுட் ஆனப்பா அந்த பண்டிலே, அதுதான்ப்பா அது. அது அவன் தான் ஹேக் பண்ணிடுறான். அவன் எப்படி ஹேக் பண்ணுறாங்கிற வீடியோ ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. வீடியோ ஹேக்காக அந்த டெலிபோர்ட்டுன்னு தெரியல. ஆனால் இந்த எப்போ மூணு சீசனுக்கு முன்னாடிலேருந்து ஆண்டுகிட்ருக்கான், ஹேக் பேன் பண்ணாமல் எப்படி இருக்குன்றே தெரியல. அதனால் அதுதான் ஒரு டவுட்டாக இருந்துச்சு, ஓகேவா? அவனும் அதுவும் கிராண்ட் மாஸ்டர் ஒருத்தவங்க ஹீரோய்க்கு, அவனே ஹீரோய்க்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் அந்த பையில ஹேக் பண்ணுறவனே. அப்படி ஒரு இது, இது பக்காகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் என்ன கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க, ஓகேவா? இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் என்னன்னு சொல்லிவிடுங்க பாருங்கள். பாருங்கள் உள்ளே போய் பார்த்தாக்கா நாலஞ்சு இது இருக்குது, 3, 2, 12, 113 என்னென்னமோ இருக்குது. அது பாருங்கள், ஹீரோய்க்குலாம் போயிட்டான் கிளாஸ் கோவில், 22 போயிட்டான் பைத்தவங்க பேர் என் அளவுக்கு வந்துட்டான் பார்த்துவான், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளு கிராண்ட் மாஸ்டர் அஹ அப்படிங்கிற மாதிரி பொறுத்தவர் என்னடா அது கிராண்ட் மாஸ்டர், போய் பார்ப்போம் பக்கு கிக்காக இருக்க போகுது அப்படின்னு போய் பார்த்தாக்கா என் தலைவன் அங்கே இருக்கான். ஐயம் நிவியா, என்ன அது, ஐ லவ் நிவின்னு இருக்கு அந்த என்னடா ஹேக் பண்ணி இவனோட தான் புஷ் பண்ணுறான். அது எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க, எஸ்டிமேட்டட் வியூ எஸ்டிமேட்டட் டைம் பார்த்திங்கன்னா சும்மா பீச்சி உதறி எழுதிது. இதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன், இது 5 நிமிஷம் போச்சு, அதெல்லாம் நான் எடுத்துட்டேன், ஓகேவா? இது கேம் பிளே பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கர் தான் ஆட்டோ மேட்ச்சில் சும்மா நான் வீடியோ எடுக்கும்போது வந்துச்சு. இது ஹேக்கர் வருவான்னு எனக்கு தெரியாது, எப்படி ஹேக் பண்ணுறான்னு. வெறும் கிரானைட்டே போயிருந்த அம்பி அப்படிங்கிறான், டெலிபோர்ட் ஹேக்கு தாலையமாக பாம் பக்ரியாக இருக்கான் அவன், வேறு லெவலில் அடித்தான். இது இங்கே ஒரு டேப்பு போட்டுவிடுவோம், பிறந்து கட்டி என்னடா அது மேலே விட மாட்டேங்குது, ஒரு இடத்துல நிற்கிறானா பாருங்க. தம்பி நில்லுங்க, நீ ஸ்ட்ரைட், ஓகே ரைட், நீங்கள் ஓடினாலும் நான் விட மாட்டேன், ஓகேவா? விட மாட்டேங்கிறேன் நான், ஓகே. ஹெச்ஆர்டினா கில்லு வர மாட்டேங்குது. ரைட், டைரெக்டாக போய் ஒரு மூணு பேரையும் முடிச்சு விட்ருவோம். எப்படி 2 நிமிஷம் தான் மேட்ச்சு, 2 நிமிஷம் கட் பண்ணி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கட் பண்ணனா கட் பண்ணலையா, கட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், கட் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க என்னென்னு பாருங்கள், 2 நிமிஷம் தான் மேட்ச்சு, கிரானைட்டு போட்டு மேட்ச்சு முடிச்சிடும், அப்படி இருக்கும் மேட்ச்சு பாருங்கள். நான் அப்போ இந்த அம்மா நாக் பண்ணிட்டான், சரி இங்கே அவனாவது இருப்பானே ஒன்ட்டா போடலாமே அப்படின்னு நின்றேன். என் கடைசி வரைக்கும் வெளில வரல, இந்த சைடு போயிட்டு இப்படி வரான் வரான், என்னடா நீனு அப்படின்னா இங்கே அடித்து பிறந்து கட்டிட்டு வானோம், இது ஊக்காங்களாம் போட்டு பிளேயர் இருக்குது இப்போ இருந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தாக்கா அங்கேருந்து பரட்டி விடு சாதர விடு அங்கேருந்து ஒருத்தவங்க அடிப்போம் பாருங்க. அங்கே அடிச்சு நவுத்தவன் இன்னத்துக்கு எவனோ ரிவே பண்ணுவோம், வருவான் இல்லை வரலையா? அந்த ஒன்டா பாருங்க, ரைட்டை வந்துட்டு நான் சிங்கம் களை இறங்கிடுச்சு அப்படின்னு பார்த்தாக்கா இல்லை, அப்படியே அந்த மேட்ச் ஜெயிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று முடிஞ்சோன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு ரெடியாக இருந்தேன். ஏ தம்பியாலா இந்த மேட்ச் நான் போனது கட்டுறேன் அப்படின்னு ரெடியாக இருந்தேன்னா எம்பி ஃபை எடுத்துக்கிட்டே அவனும் என்ன பண்ணணும், என் டீமேட் யார் இந்த ஹேக்கர்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் பின்னாடி நிற்கிறாரு பாருங்க, எங்கேவன் ஐயே ஐயோ குளோவல் போச்சே, சி சரி விடு. என் பேர் இருக்கா அதில் ஏமாவன் எங்கன்றே தெரியலையாவன் அந்த ஹேக்கர் பார்த்தீங்கன்னா அருமையான ஹேக்கர் இந்த பாருங்க, எல்லாம் படக் 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 படகுன்னு சாப்பிடணும். யார்றான் அப்படின்னு பார்த்தாக்க ஃபாஸ்ட்டுன்னு இருக்குது, என்னடாது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக கில் ஆகணும்னு, கிரனைடு தலைவன் ஹேக்கரு ரைட்டு கண்டன் கிடச்சிடுச்சே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எப்படி தான் போடுறான்னு பார்த்தேன், எப்படி நேராக ஏறிட்டேன். இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் அவன் எப்படி போட்டான்னு பார்த்தேன், அது என்னமோ டெக்னிக்கல் ஃபால்ட்டால் அது எரரால் டெலீட் ஆகிடுச்சு. பார்த்துக்கோ இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் என்ன இது நாக் ஆகிட்டான். இப்போ போய் பார்க்குறேன்டா தலை என்ன ஐயோ என்ன அடிக்கிறான் காணுமோ அப்படின்னு பார்க்கும்போது டமால் டுமில் அப்படின்னு அவன் காணாமட்டான். நான் என்ன பண்ணுறது, பார்க்குறது பார்த்தேன் படக்கன்னு காணாமட்டான். டெலிபோர்ட்லாம் பண்ணுறான் வேறு லெவலில் இருக்குது. இந்த ஹேக்கா பக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்காதா பரவாயில்ல, பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க, முக்கியமாக ஒரு ஷேர் தட்டி விட்ருங்க. ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கே முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லை அந்த கூல பேருக்கிற பெல் ஐக்கனை அடித்து அமுச்சு விட்டு போய்ட்டு வாங்கப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.